இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஜிகிரேஷன். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமையில் ரொம்ப டேஸ்டியான டோனட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கப் லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதாவது கை வச்சா பொறுக்கிற சூடில் இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல சூடான இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நிறைய வந்து நுரம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இதை மூடி நல்ல சூடான இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம டோ ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஈஸ்ட் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். அந்த டோவை வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக போட்டதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலி நான் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறதுனால 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பொறுமையாக பிசைஞ்சிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட டோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா இழுத்து உள்ள பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த டோ வந்து அதே மிக்சிங் பவுலில் வச்சுக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கா அது மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக ஏர் டைட் கண்டெய்னர்னால் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு ஃபுல்லாக ஏர் போகிற அளவுக்கு மூடிட்டு ஒரு 1.5 ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம். இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திரட்ட ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்க்கு நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நம்ம சைஸ் போட போகிறோம். இதுக்கு ஆக்சுவலி நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஹோல் வரதுக்காக அந்த மருந்து குடிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த ஒரு கேப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான டோனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டோனட் இப்போ சூப்பரான ஷேப்புக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு 1/2 ஹவர் திரும்ப ஃபர்மெண்ட் ஆக விடணும். நடுவில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நான் அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஒரு 30 மினிட்ஸ் ஃபர்மெண்ட் ஆக விடலாம். மேலே ஒரு துணி போட்டு ஃபர்மெண்ட் ஆக விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த ஃபர்மெண்ட் ஆகி முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனட் எடுத்து போடலாம். உங்களுக்கு அது உப்பாத டோனட் வந்து ரொம்ப உப்பாத மாதிரி தெரிஞ்சதுன்னா எண்ணெயில் போட்டேன்னா அது உண்மையிலேயே செம ஃப்ளஃபியாக இருக்கும். எண்ணெய் அது ஆக்சுவலி நிறைய சக் பண்ணாதான் அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி எனக்கு வந்து சாதாரணமாக சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேலே நான் எதுவும் கிளேசஸ்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கிளேஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கிளேஸ் ஆகும். உங்களுக்கு சாதா சுகர் கிளேஸ் தான் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சோண்டு பவுடர் சுகரில் வந்து மில்க் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிளேசஸ் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டிஜி கிரியேஷன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.